காயத்ரி, உன்னை கூட்டிகிட்டு போக யாரும் வரல? தம்பி கூட வர வேண்டியது, ஆனால் அவள் வரல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாராவது வருவாங்களா? இந்த நேரத்தில் தனியாக விட்டுட்டு போக எங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல. நீ கூட வரியா? இங்கே எவ்வளோ நேரம் தனியாக நிற்க போகிற? நீ வந்துட்டியா இல்லையான்னு கூட வீட்டுக்கு தகவல் அனுப்புறதுக்கு யாரும் இல்லை. நீயும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு, உன்னை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. வா காயத்ரி, ஊருக்குள்ளே போனதும் தெருமுனையிலையும் உன்னை இறக்கி விட்டுடுறேன். நீ எப்படி வந்த, யார் கூட வந்தன்னு நீ சொன்னதானே தெரியும். வா போகலாம். காயத்ரி வா போகலாம். ஆமாம், உனக்கு இது ரெண்டாவது வருஷமா மியூசிக் காலேஜ் தானே படிக்கிற? ஆமாம். நீ? நானா? பிஏ ஃபஸ்ட் இயர். என்ன எடுத்துட்டுருக்க? சைக்காலஜி. நீ ஃபஸ்ட் கிரேட் முடிச்சாச்சா? ம், பாட்டு மட்டுமா? பாட்டுனா தான் எங்கள் ஆத்துக்கு அவசனாச்சே. பாட்டோடு சரி. நான் கேட்டது வோக்கலா இன்ஸ்ட்ருமெண்ட்டான்னு. வோக்கல் தான், வீணை ஏற்கனவே கத்துண்டாச்சு. எனக்கு வீணை வாசிக்க தெரியாது, ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. எங்கள் ஆத்துல எப்போவும் எங்கள் அத்தை வாசிச்சாலாம். உங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் ஒன்றா வாசிச்சாலாமே ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும். ம், சொன்னாங்க. சரி வா போகலாம். போலாமாச்சினியா? போகலாமா. எங்கள் அத்தை கூட பழகிருக்கியா? ம், உங்கள் மேலே எனக்கு ஒரு இனம் தெரியாத அனுதாபம். உங்கள் அம்மா பாவம் வெளியவே வந்ததில்லை, யார் கூடயும் பேசினது கூட இல்லை. நீ கூட அப்படி தான் இருக்க. அப்பப்போ வேலைக்காரெல்லாம் சொல்லுவாள் உங்கள் அத்தை பற்றி. ரொம்ப நல்ல சுபாவம், எல்லாருக்கும் கொடுத்து உதவுற குணம், சரஸ்வதி குடி இருக்கிற இடம்னு கூட சொல்லுவா. என்கிட்ட கூட உன் கூட பழகுன அவங்க சொல்லுவாங்க, காயத்ரி ரொம்ப நல்லவ, அவங்க வீட்லேயே அவள் ஒரு தனி டைப்புன்னு. சேர்ந்திருக்க வாழை பிரிக்கிறதும் பிரிஞ்சிருக்கிற வாழை சேர்க்கறதும் கடவுளோட சீட்டு விளையாட்டுன்னு நினைக்கிறேன். நோக்கு பாட வருமோ? நீக்கு பாட வருமே. உங்கள் அம்மா கூட ரொம்ப நல்லா பாடுவாளாமே. அவள் ஒரு ஆலாபனை செய்வாளாமே. அந்த ஆலாபனைக்கு பேரே கிருஷ்ணாலாபனு எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவார். எங்க அதை லேசாக கொஞ்சம் ஹம் பண்ணே, அது ரொம்ப ஹை பிச்சுக்கு போகும். என்னமா சொல்ற? நான் ஸ்டேஷன்ல இருந்து வந்தேனா,
ஒரே இருட்டு, ஒரு ஈ காக்கா கூட இல்ல. நான் தனியா நின்னு இருந்தேன், திடீர்னு என்னமா அது, எங்க இருந்தோ ஒரு நாய் கத்துச்சு. இது என்ன, என் பக்கத்துல இருந்த நாய் பதிலுக்கு கத்துச்சு. எனக்கா ஒரே பயம், காலெல்லாம் பின்னெடுத்தோம். அந்த நேரம் பார்த்து இது என்னடி, நீ கண்ணு மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் என்னடா அது தனியே வந்து மாட்டின்டோமேன்னு ஒரே நடுக்கம். உயிரை கையில பிடிச்சுன்னு மெதுவா நடந்த. இது என்னம்மா, ஏன் கொலுசு சத்தம்பா, நானே பயந்துட்டேன். அந்த நேரம் பார்த்து ஆந்திரால இருந்து வருவாளே, தலையில கொண்ட, இடுப்புல கச்சோ, கையில சூலோ, நெத்தியில சந்தன போட்டு தாத்தா வச்சிருப்பாளே அதே மாதிரி. அது மட்டும் இல்ல, பெரிய மீச வச்சிருந்தா முடியும், கூடவே குறி சொல்ற குரத்தி மாதிரி ஒருத்தி, கையில ஸ்டிக்கு வேற. என்கிட்ட வந்து நாங்க உங்க ஊரு பக்கம்தான் போறோம், கூடவே வான்னா. மந்திரிச்சு விட்ட மனுஷி மாதிரி நானும் அவ பின்னாடியே போயிட்டேன். பின்னாலேயே போனியா? ஆமாமா, தெரு முனை வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இனிமே நீ போ அப்படின்னு சொல்லிட்டா. நானும் நாலடி முன்னாடி வந்துட்டு திரும்பி பார்த்தா என்னமாச்சு, வந்தவாள காணும். காயத்ரி, நீ ஆத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்னு எனக்கு இப்ப நன்னா தெரிஞ்சு போச்சு. உனக்கு துணையா வந்தது வேற யாரும் இல்லடி, நம்ம சரபன் தான், திருப்பலனத்துல இருந்து வந்திருக்கான். அன்னைக்கு இப்படிதான் ஒரு நாள் பஸ்ல ஒரு பயல அனுப்பிச்சு என் மானத்தையே காப்பாத்தினான். நம்ம குலதெய்வம் சர்பேஸ்வரன் தாண்டி இன்னைக்கு உன்னை வந்து காப்பாத்திருக்கான். சரி சரி, உள்ள போய் கைகால் அனுப்பிட்டு உங்க அம்மா பால் எடுத்து வச்சிருக்கா, அதை போய் சாப்பிட்டு படுத்துக்கோப்போ. அப்புறம் மாடத்துல விபூதி மந்திரிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை ஞாபகம் எடுத்துக்கோ. அப்பா, நான் வேணா அந்த ஸ்டோரி தாத்தா கிட்ட சொல்லட்டுமா? என்னடி இது சும்மா, நீ சொன்னதை கேட்டு நானே பயந்துட்டேன், இதை போய் தாத்தாட்ட சொல்ல போறாளா? நீ போய் படுத்துக்கோ. சரிம்மா, நீ பத்திரமா தூங்கு, குட் நைட் பா. நீ போய் கதவு சாத்திட்டு வாடி. என்ன, நீங்க போய் சாத்துங்களே, நானும் போய் விபூதி எடுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயந்தான், எங்க நான் கூப்பிட்டதும் ஏடா கூடமா பேசிடுவாளோன்னு. ஆனா அந்த காயத்ரி ரொம்ப நல்ல பொண்ணு, கூப்பிட்டது வந்து வண்டியில இருக்கா, வர வழியெல்லாம் ஒரே பேச்சுதான். அவதான் பேசிக்கிட்டே இருந்தா, நான் கேட்டுட்டே இருந்தேன். அவங்க அம்மா சந்தான லட்சுமி கூட ரொம்ப நல்ல மாதிரி தான். அவளை வண்டியில கூட்டிகிட்டு வந்ததுதான் வந்த, வீட்டு வாசல இறக்கி விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அம்மா, சண்டை போடுறதுக்கு அஸ்திவாரம் போட முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கியா? அது வீட்டுல போய் என்ன சொல்லி சமாளிக்குதோ, மனோன்மணி வீட்டு மாட்டு வண்டியில பேத்தி வந்தாங்கிற விஷயம் கிழவனுக்கு தெரிஞ்சது, நிலத்துல விழுந்த நெல்லிக்காயா குதிச்சு செதறுவான். தூக்கத்துல கூட அவனுக்கும் அவன் மகனுக்கும் கனவுல கூட நான் வந்துடக்கூடாது. இந்தா பாலை சாப்பிட்டு படு. இது கோகிலா, இது கோகிலாண்ணா.
அப்ப இது காயத்ரி தான். ஆசையில் மூடி வந்தேன் வாடிய கப்பக்கிழங்கே. என்ன சமாளிக்கிறேன், பேச்சுல மட்டும்தான் விவரம், ஆனா உடம்பு பூரா விஷமத்தனம். கோகிலம், கிருஷ்ணர், முருகர், சிவபெருமான் இப்படி தெய்வங்கள்லாம் ரெண்டு ரெண்டு வைஃபா கட்டின் இருக்காளே, அது ஏன் தெரியுமோ? ஏன்? அப்பதான் அவளுக்கே சுப்பீரியர் பவர் கிடைக்கிறதான். அந்த பவர் மட்டும் நேக்கு கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? சரி, ட்ரெடிஷ்னல் மேட் விட்டுருவோம், சாதாரண ட்ரெயினே எடுத்துக்கோ. ஏன் ரெண்டு தண்டவாளம் இருந்தால் தான் ட்ரெயினே ஓடும். ஸோ தண்டவாளங்கிறது பொண்டாட்டி, ட்ரெயின்ங்கிறது ஆம்படையா. சிங்கிள் ட்ராக்ல ட்ரெயின் ஓட்ட முடியுமோ? முடியாது. அப்படி நானும் நினைச்சா சகிக்காது. ஏன் இல்ல, ஆத்துல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கோ இல்லையோ, அத சகிக்கலன்னு சொன்ன. ஆமா, வழக்கமா நீ அந்த பக்கம் இல்ல படுப்ப, இன்னைக்கு என்ன இந்த பக்கம்? உங்க புத்தி தெரிஞ்சுதா? நம்ம ஆங்கிள் மாத்தினாலும் நம்ம விதி மாறாது போல் இருக்க, என்ன பண்றது? சரி சரி, போய் படுங்க. பார்வதியும் பரமேஸ்வரனும் நேரா கைலாசத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்க இருந்து திருமண வரைக்கும் துணைக்கு வந்தாங்களா? திருமணைக்கு வந்தவங்க ஏன் ஆத்துக்கு வரல? சின்னக்கா, உன்னை கூட்டிட்டு வந்தது சிவனா இல்ல சின்னையனா? நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு பஸ் கிடைக்காம லாரிய புடிச்சுட்டு ஊருக்குள்ள காலை வச்ச உடனே சின்னையா செப்பினார். எப்படி 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 ஆந்திரா கெட்டப்ல வந்தாளா? அம்மாவையும் அப்பாவையும் நான் ரொம்ப அறிவாளின்னு நினைச்சேன், ஆனா அவங்க சரியான பாத்துன்னு நீ சுத்தின ஜிலேபிய நம்பினதுல இருந்து தெரிஞ்சுட்ட. அப்பா, காயத்ரி, ஏண்டி அச்சானியமா வாய பத்துற? அது வந்து தாத்தா. அது ஒண்ணுல தாத்தா, நான் வேண்டி நின்றப்போ அவனுக்கு தும்மல் வந்துடுது, அவ்வளவுதான். ஏண்டா, ஊர்ல கல்யாணம்னா மார்ல சந்தன சப்புசுன்னு வந்துருவியே. ஏண்டி, வந்துடு வந்துடுன்னு வகுந்து கெஞ்சினது நீ தானடி? நான் இல்லடா, சுந்தரேச உருப்பிடணும்னா பாரத்ல ஒரு தடவை கூட அவன் வர வேண்டான்னு சொன்னதே நான் தான். உங்க தாத்தா தான் என் பேரை வந்தே ஆகணும்னு போன் பண்ண சொன்னார். இப்ப புரிஞ்சுதா? இந்த 18 இல்லாம அந்த 80 ஃபங்க்ஷன் கொண்டாடாது. ஆமாமா, 5ல ஒன்று பெற்றவனாச்சு நீ, நீ இல்லாம இங்க ஒண்ணும் நடக்காது. என்ன முழிக்கிற, கம்பரமான பாட்டு தெரியாது? ஏய், என்னன்னு அனுமாருங்கிறியா?
புரிஞ்சா சரி. அஞ்சு பொண்ண பெத்தா அரசனும் ஆண்டியாவா. அதனாலதான் ஐயா ஆறாவதா பிறந்து தீட்சிதரை காப்பாத்திருக்கேன். போதும் போதும் வா. ஏண்டா சுந்தரேசா, தாத்தாவோட சதாபிஷத்துக்கு நீ ரெண்டு நாள் முடிவு வரக்கூடாதோ? நீ வருவே வருவே நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? இல்லக்கா, எக்ஸாம் இருந்தது, அதான் முடியல. என்ன படிக்கிறியோ? படி படி, இந்த காலத்துல படிப்புதான் முக்கியம். படிப்பை கோட்டை விட்டு விட்டுடாத. என் பொண்ணு வனிதா கூட நல்லா படிக்கிறா இப்ப. அதனாலதான் தாத்தாவோட சதாபிஷத்துக்கு அவளால வர முடியல. உன்னை ரொம்ப கேட்டதா சொன்னாடா. ஆமா, நீ என் பொண்ணை பார்த்து ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் இருக்கும். இப்போ அப்ப விட மூக்கு முழியுமா, பாக்கத்துக்கு ரொம்ப லட்சணமா இருக்கா. நீ என்ன பண்ற, இந்த எக்ஸாம் லீவுக்கு பாம்பேக்கு வந்துரு. வனிதாவை விட்டு பாம்பே முழுக்க சுத்தி காட்டி சொல்றேன். என்ன இந்தா, வனிதா உனக்காக வாங்கி கொடுத்தா. நல்லா இருக்கா? வனிதாவோட செலக்ஷன் எப்பவுமே சூப்பரா இருக்கும். நீ என்ன பண்ற, வாழ்ல விட்டுண்டு வா, நானே உனக்கு சாதம் பரிமாறேன். சீக்கிரமா வா. சுந்தரேசா, இந்த ஆத்துல அஞ்சு அக்கா தங்கச்சிங்க இருக்கும். ஆனா யாருக்காகவும் ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டா. என் கிட்ட சொல்லிருந்தா நான் இந்த வாழையில வெட்டி கொடுத்துருக்க மாட்டேனா? என் தம்பின்னு நீ ஒருத்தன் தான் இருக்க. நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுடா. இந்தா. எனக்கு அது மோதிரண்டா. அம்மா உனக்காக டெல்லில இருந்து வாங்கிட்டு வந்தா. அவ உன்கிட்ட கொடுக்கறதுக்கு கூச்சப்பட்டு என்னை விட்டு கொடுக்க சொன்ன. சுந்தரேசா, எக்ஸாம் லீவுக்கு நீ பாம்பேக்கெல்லாம் போயிடாத. நம்ம ஊரை விட பாம்பே வெயில் ரொம்ப ஜாஸ்தி, உன்னால தாங்க முடியாது. பேசாம டெல்லிக்கு வந்துரு. அங்க குழு குழு இருக்கும். உன்னை மாப்பிள்ள மாதிரி பாத்துக்கிறேன். மாப்பிள்ள மாதிரி என்ன, மாப்பிள்ளையவே கவுடிச்சுடுறேன். வந்துரு.